வணக்கம், இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் ரேகா. வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். வழக்கம் போல மாலை நேரத்து கூட்டம் ஏறும் படிகளிலும் நெருங்க பிதுங்குகிறது. ரேகாவுக்கு இந்த 6-7 மாதத்தில் மெல்லிழையாய் உள்ளே வளைந்து நெளிந்து போகுவதற்கு பழக்கமாகிவிட்டது. மேலே போங்கம்மா, முன்னால போங்க, போங்க சார் என்று நடத்துனர் என்று அழைக்கப் பெறுபவரின் குரலுடன் மூச்சு திணற நிற்பவர்களின் நெருக்கமும் விரட்டினாலும் ரேகாவினால் முன்னேற முடியவில்லை. பெண்களுக்குரிய இருக்கைகளின் பக்கம் நகரவும் இயலாமல் பிடரி முடிகளும் காதோரங்களில் இறங்கிய கருமைகளும் சட்டைகளும் சிகரெட்டு வாசனைகளுமாக நெருங்கும் ஓர் வளையத்துள் சிறைப்பட்ட தளிரிலை போல ஒண்டிக் கொண்டிருந்த அவளை பார்த்து இறங்கிய ஒரு நீலச்சட்டை இளைஞன், கொஞ்சம் முன்ன லேடி சீட்டில் இடம் இருக்கு பாருங்க, கண்டக்டர் லேடி சீட்டை காலி பண்ண சொல்லுங்க, யாரோ உட்கார்ந்திருக்கிறார் பாருங்க என்றான். அவன் சற்றே இடம் கொடுத்து உதவ ரேகா ஓரத்து இருக்கைக்கு முன்னேறினாள். நெருங்கியதும் சட்டென்று ஏதோ அதிர்ச்சிக்கு உள்ளானார் போல அங்கேயே நின்றாள். அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த கனமான ஆள் அசையவில்லை. இருவர் அமரக்கூடிய அந்த இருக்கையில் அவன் ஒருவனே அமர்ந்திருந்தான். அதற்கு காரணம் யாரும் கூறாமலே புலனாயிற்று. சாராய நெறி அவன் பக்கம் இருந்து பிறந்து காற்றில் கலந்து கொண்டிருந்தது. ரேகாவுக்கு அது சாராய நெறி என்று தெளிந்து கொள்ளும் அறிவு இல்லையெனினும் எந்தவிதமான பாதிப்புமின்றி வெளியே பார்த்து கொண்டு வந்த அவனுடைய தோற்றம் ஒரு வகையான அச்சத்தை ஊட்டக்கூடியதாக இருந்தது. நேராக பார்க்கவில்லை என்றாலும் அவனுடைய முகம் இடைவிடாத வெயிலோ உட்டுயரத்தின் வெம்மையோ ஏற்று ஏற்று காய்த்து தடித்து விட்டாற்போல இருந்தது. முன்னேற்றியின் இரு புறங்களிலும் ஓடைகளாய் ஒதுங்கி பின்புறம் எண்ணெயின்றி பறந்து விழுந்த முடியில் நரைகள் தெரிந்தன. ஒரு அழுக்கு நிற சட்டை அணிந்திருந்தான். நீலச்சட்டை இளைஞன் உள்ளே புழுங்கிய கசகசப்புக்கும் குரல்களுக்கும் அப்பால் உரக்க, லேடிஸிட்ட காலி பண்ணையா, லேடிஸ் நிற்கிறாங்க தெரியல என்று கத்தியும் அவன் கேட்காமல் அமர்ந்திருந்த போது பல குரல்கள் அவனை எழுப்ப கூச்சல் போட்டன. நீலச்சட்டை இளைஞன் விடவில்லை. முன்னே நசுங்கி வந்து அவன் முதுகில் தட்டினான். யோ இந்திரியா! அவன் திரும்பி உள்ளே பார்க்கையில் ரேகாவுக்கு நெஞ்சு திடுக்கிட்டார் போல இருந்தது. ஒரு மாதம் கத்தி காணாத கருமை பசைப்புடன் கூடிய முகத்தை அவள் அச்சமும் கிளர்ச்சியும் உந்த பார்க்கிறாள். கண்களுக்கு கீழ் திட்டான கருமைகள், பித்தான் போடாத சட்டையினுள் தெரிந்த மார்பு ரோமக்காடாக இருந்தது. அவனுடைய கையில் குருதி கசியும் நினம் என்று அறிவிக்கும் வகையில் நன்றாக கட்டப்பெறாததொரு இலை பொட்டலும் இருந்தது. எல்லோருமாக சொல்லால் விரட்டியும் கையால் உசுப்பியும் அவன் எழுந்திருக்கவில்லை. ரேகாவை பார்த்தான். நீலசட்டைக்காரனையும் இன்னும் பஸ்ஸில் உள்ள கும்பலையும் நிதானமாக கண்ணோட்டம் விட்ட பிறகு கை பொட்டலத்தை மாற்றிக்கொண்டான். எழுந்திருக்காமலே ரேகாவின் முகத்தை கூர்ந்து பார்த்துவிட்டு ஒதுங்கிக் கொள்கிறான். அருகில் உட்காரட்டும் என்ற பொருள் விளங்க சைகை செய்கிறான். கேட்டியாயா என்ன திமிரு, லேடி சிட்கள் உட்கார்ந்து வம்பு செய்கிறான், கண்டக்டர் அந்த ஆளை இழுத்து வெளியே தள்ளு முதல்ல என்று ஒரு குரல் கும்பலிலிருந்து சீறி வந்தது. ஆனால் அந்த நடத்துனருடைய வடிவை பார்த்த ரேகா அவர் இவனுடைய தோற்றத்தைக் கண்டே அஞ்சி நழுவிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தாள். பட்ட பகலை குடிச்சிட்டு ஏறிடுறாங்க, கேட்பவங்க கேள்வியே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் வெறும் காலி டின்னு ஒரு 4 லிட்டர் டின்னு கெரசன் ஆயிலுக்காக கொண்டு போனேன், இதே கண்டக்டர் இறக்கி விட்டான். இப்போ இது மாதிரி ஆளுங்களை ஏற்றிட்டு பேசாம போகிறான், கண்டக்டர் இறக்கையா அந்த ஆளை என்று நான்கு புறங்களிலும் இருந்தும் கூச்சம் வலுத்தது. கண்டக்டர் இன்னொரு கோடியில் அப்போதுதான் ஏறிய 5-6 சீக்கிய இளைஞர்களுக்கு சீட்டு கொடுக்க மொழி குழப்பத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார். ஏம்மா உக்கார மாட்டியா, நீ எனக்கு மக போல, சும்மா உட்காரு என்று அவன் ஆங்கிலத்தில் கூறி மெல்ல புன்னகை செய்கிறான். ரேகாவுக்கு தூக்கி வாரி போட்டார் போல இருந்தது. அவனையும் அவன் கைப்பொட்டலத்தையும் மாறி மாறி பார்த்தாள். என்னையா வம்பு பண்ற, எழுந்துரு, எத்தனை லேடிஸ் நிற்கிறாங்க, பெரிய இங்கிலீஷ் பேசுகிற இங்கிலீஷு தெரியுது,
எத்தனையோ தடவை எத்தனையோ ஆண் பிள்ளை நிற்கும் போது அவங்க சீட்டில் பெண்கள் உட்காரல, எனக்கு இன்னைக்கு எழுந்து நிற்க முடியாது, நான் எழுந்திருக்க போவதில்லை என்று அவன் உறுதியாக கூறிவிட்டு வெளியே நோக்குகிறான். என்ன அக்கிரமோ! கண்டக்டர், அவனை கிளப்பு, பஸ் இல்லாட்டியே ஓடாது. ஏன் கலாட்டா பண்ணுறீங்க? யார் சொன்னாலும் என்னால் இப்போ எழுந்து நிற்க முடியாது. நான் நின்று யாருமேனாலும் விழுவதற்கு இதுதான் மேல். நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி போயிடுவேன், பிறகு உட்கார்ந்துக்கம்மா என்றான். இப்போதும் அவனுடைய பேச்சு கண்ணிய குறைவாக இல்லை. பஸ் வளைந்து சாய்கிறது. ரேகா அந்த ஓரத்தில் ஒண்டிக்கொண்டு அவன் அருகில் உட்காருகிறாள். இந்த விவகாரம் இப்படியே ஓய்ந்து விடுவதை பொறுக்காத யாரோ ஒருவர் மறுபடியும், குடிச்சிட்டு கையில இறைச்சி பொட்டலத்தோட ஏறுனா இவங்களை பஸ்ல எப்படி ஏத்தலாம் என்று தொடங்கினார். உடனே அவன் குரல் சீறியது. ஆமாயா, நான் குடிச்சிருக்கேன். ஐ அக்ரி, ஐ ஹாவ் ட்ரங்க். என்னால் நிற்க முடியாது. ஆனா நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? பிளஷர் இல்லை, என்ஜாய்மெண்ட் இல்லை. என் தொழிலுக்காக நான் குடிக்கிறேன். குடிக்க வேண்டியிருக்கு என் தொழில் என்று அவன் சிரித்துவிட்டு கையில் உள்ள இறைச்சி பொட்டலத்தை ரேகாவுக்கு மட்டும் சைகையாக காட்டுவது போல தூக்குகிறான். அவளுக்கு முதுகு தண்டு சில்லிட்டார் போல இருக்கிறது. இரத்தக்கரைகள் அவளுடைய மக்கு நிற கால் சட்டையில் எல்லாம் பறவை காய்ந்தார் போல அவளுக்கு பிரம்மை தட்டியது. அவனுடைய சொல்லில் கண்ணிமைக்கு மறைந்து போகக்கூடிய வியப்பும் அதிர்ச்சியும் தோன்றுகின்றன. எதிர்குரலே எழவில்லை. ஏதோ ஒரு சுவையான கட்டத்தை அரங்கில் பார்ப்பது போன்று அங்கே சற்றுமுன் குரல் எழுப்பியவர்கள் அவனையே பார்க்கின்றனர். ஆ, என்னுடைய தொழில் கொலை தொழில். ஐ எம் ஏ கில்லர். ஒரு நாளைக்கு 300 மேற்பட்ட உயிர்களை கொள்ளுகிறேன். இன்று நான் 40 ரூபாய்க்கு மேலே கூலி வாங்கியிருக்கிறேன். 1 கிலோ இறைச்சியும் கூலிதான். அவனுடைய தோற்றத்துக்கும் தொழிலுக்கும் பொருந்தாத ஆங்கில பேச்சுதான் கூட்டத்தை கவர்ந்ததா, அல்லது சாதாரணம் அல்லாததொரு உண்மையை அவன் விண்டதுதான் அவர்களை கவர்ந்ததா என்பதை அறுதியிட்டு கூற முடியாது. நீல சட்டை இளைஞன் மறுப்பை செழாமல் அவனையே பார்க்கிறான். அவனிடம் சற்று நேரத்திற்கு முன்பு வரையிலும் தான் உயர்கல்வி கற்றவன் என்ற பெருமிதம் இருந்தது. கொள்வது பாவம் என்று கொன்றதை தின்பவர்களும் சொல்லலாம். இரத்தத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று ஒதுங்கலாம். நான் உயிர்களை கொல்லக்கூடிய தொழிலுக்கு வருவேன் என்று கனவிலும் நினைக்காமல் வந்தேன் என்று எங்கோ பார்த்து கொண்டு சிரிக்கிறான். பிறகு நீலச்சட்டையை பார்த்து, என் தம்பி படிக்கிறீங்களா என்று கேட்கிறான். ஆமாம், நான் எம்டெக் முடித்து PhD பண்ணுகிறேன் என்று தனக்குரிய கர்வத்துடன், அதே சமயம் எந்த புற்றில் எந்த பாம்பிருக்குமோ என்ற மரியாதையுடனும் மறுமொழி கொடுக்கிறான். ரொம்ப சந்தோஷம். பண்ணினப்புறம் என்ன செய்வீங்க? அமெரிக்கா, அங்கே இங்கே போவீங்க, பணம் சம்பாதிப்பீங்க. எல்லா பணம் தான் கடைசியில். நானும் உயிர் கொலை பண்ணுறேன். மாதம் இதிலும் 1000க்கு மேலே சம்பாதிக்க முடியும். ஆக உங்கள் படிப்பும் இதுவும் ஒரே மதிப்பு தான். ரேகாவுக்கு நெஞ்சு கட்டி போகிறது. அவனையே வியப்புடன் பார்க்கிறாள். எங்க, உங்களை பார்த்தா படித்தவரா தெரியுது. கனவு கூட கண்டிருக்கலேன்னு ஏன் ஒரு தொழிலுக்கு போனீங்க? போனேனா? அவன் மீண்டும் சிரிக்கிறான். அந்த சிரிப்பு அங்கு இல்லாத யாரையோ பார்த்து சிரிப்பது போல இருக்கிறது. நான் BA படித்து தேராமல் போனவன். பணம் சம்பாதிக்கத்தான் வேலைன்னு ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னு கொள்கை வச்சிருந்தேன். கடைசியில் பணம் சம்பாதிக்கவே இந்த வேலையை போனாப்பில ஆச்சு. ஆண்டவ விதிச்சது இன்னைக்கு இது. எத்தனை உயிரை கொள்ளுவேனோ அத்தனை 10 காசு. இதுக்கு இன்னைக்கு 6 ரூபாய் தண்ணி செலவு. இல்லாட்டி இந்த வேலை செய்ய முடியாது. அந்த ஊர்தியினுள் இருந்தவர் பலரை இந்த விவரங்கள் இதற்குள் கவர்ந்துவிட்டன. சுவாரஸ்யமாக செய்திகளை தரும் ஏட்டை படிப்பது போல அவனை நோக்குகின்றனர். ஒரு நாளைக்கு எத்தனை ஆடு வெட்டுவீங்க என்று ஒருவன் விவரம் கேட்கிறான். ஏன், நான் எவ்வளவு பாவம் செய்கிறேன்னு அளந்து பார்க்குறியா? 400க்கும் மேலே. அது படை வீரருக்கு சப்ளை செய்யும் தொட்டி. போன புதுசில் 4-5 உருப்படி கூட முடியலை. பழக ரொம்ப சிரமமாயிருச்சு. ஏங்க, அவ்வளவு பலம் இல்லையா என்று நீலசட்டை கேட்கிறான். உடம்பு பலம் இருந்தது, ஆனால் மனபலம் இல்லை. முண்டமும் தலையும் துடிக்கிறாப்பில் ரத்தம் பீறிட்டாப்புறல எப்போவும் மனசு துடிக்கும், மறக்கவே முடியாது. கை நடுங்கி வெளவெளத்து வேர்த்து கொட்டும். இந்த வேலை நான் எதுக்கு செய்யணும்னு விடவும் மனசு இல்லை. ஒரு சவால் மாதிரி வீம்பு. பிறகு? பிறகு எப்படி பழகினீங்க? ரேகா அவனை நிமிர்ந்து பார்க்கிறாள். நெஞ்சில் உணர்ச்சி பந்தாக அடைக்கிறது.
அவனுடைய கண்களில் திரை படர்ந்தாற்போல இருக்கிறது. ஆனால் மிக தெளிவாக பேசுகிறான். குடிச்சாதான் இதெல்லாம் மறந்து வேலையில ஈடுபடலான்னு சொன்னாங்க. அதுக்கு முன்ன நான் மாதிரி கூட பார்த்தது கிடையாது. பாருங்க தம்பி, நம்ம மதத்தில் மட்டும்தான் குடிக்கிறது பாவம்னு சொல்லியிருக்குல்ல. இஸ்லாத்துல சொல்லியிருக்குது. பர்ஷியன் பாஷையில சாராயத்துக்கு பேரே காமரைன்னு சொல்லுவாங்களாம். காமராங்கிறது கூட அதுல இருந்து வந்தாப்புல. ஏன்னா காமரானா மூடி மறைக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது திரை போட்டு உண்மை தெரியாம பண்ணுவதுன்னு. இந்த மது புத்திய திரையிட்டு மறைக்கிறதால அப்படி பேராம். பிஹெச்டி வியப்புடன், அப்படிங்களா என்று விழிகள் அகல கேட்டு மலைக்கிறான். ஆமா, புத்திய அறிவை மறைச்ச பிறகு பாப புண்ணிய சந்தப்ப உணர்வு இல்லை பாரு. அப்ப கொலையும் கனம் இல்லாத வேலையாகுது. ஆனா திரும்ப திரும்ப நினைவே வராம இருக்கிறது தான் கஷ்டம். நீ சௌகரியமா உட்காருமா, நான் வரேன். அவன் சட்டென்று எழுந்து கூட்டத்துக்குள் புகுந்து சென்று இறங்குகிறான். ரேகா ஓரத்தில் நகர்ந்து அவனையே பார்க்கிறாள். குருவி கூட்டில் கொண்டு வைக்கும் சௌரி பஞ்சு போல் மென்மையாக தெரியும் என்னை காணா முடி. நல்ல உயரம். சட்டை அரைக்கையில் தையல் ஓரம் பிரிந்து தொங்குகிறது. பஸ் சாலையின் தொலைவை விழுங்கி செல்லும் உணர்வே அவளுக்கு இல்லை. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.